அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பௌர்ணமி விழாவிற்காக நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. நம்ம அன்பர் வந்திருக்காரு, அவர் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. இந்த டைம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேர் அப்படியே உங்களோட சிறிய அறிமுகம் கொடுத்துருங்க ஐயா. என் பேர் முத்துகிருஷ்ணன். நான் சேனப்பண்ணூர் புதுவர். ஓங்காரக்குடியில் 30 ஆண்டுகளாக நான் தொண்டு செய்கிறேன். எங்கள் அப்பா இதுக்கு முன்னாடி ஐயா கூட வந்து 50 ஆண்டு தொண்டு செஞ்சார். ஐயா கூட சேர்ந்து குருநாதர் ஷின்சாம் சிட்டியார்கிட்ட சேர்ந்து படித்தாங்க. எங்கள் அப்பா சொன்னாங்க, ஐயா தான் வந்து கடவுள், ஐயா தான் வந்து குரு, ஐயா வந்து தான் சிவபெருமான், ஐயா வந்து தான் முருகப்பெருமான். இப்போ வந்து எல்லாருக்குமே பக்தி இருக்குது. அந்த பக்தியினால் வந்து கடவுளை கேட்டு எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் ஞானம் இல்லை, வைராக்கியம் இல்லை. ஐயா ஒருத்தர் தான் வந்து ஞானத்துக்கு போனவர், வைராக்கியமாக இருக்கிறவர். ஐயாவை போய் வணங்கி எல்லோரும் வந்து வணங்கி பூஜை செஞ்சால் நாட்டில் பருவமழை பெய்யும், நாடு செழிப்பாக இருக்கும், செல்வம் செழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். இப்போ நான் ஐயா வந்து நான் வந்து வணங்கிக்கிட்டே இருக்கேன். இந்த எங்கள் ஊரில் வந்து வறட்சி தான், ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது. இப்போ ஐயா சொன்னார், நமக்கு கொடுத்ததை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஐயா சொன்னார். இப்போ நாங்கள் வந்து தண்ணியும் மக்களுக்கு கொடுக்குறோம், பௌர்ணமி பூஜை நாங்கள் செய்கிறோம், அன்னதானம் செய்கிறோம். அன்னதானம் செய்கிறதுனால வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. போகிற ஞானம் என்பது கற்ற கல்வியால் வருவதல்லப்பா, கேள்வியால் வருவதில்லை. இறைவன் சுழிமுத்திர வழியில் ஜாக்கிரதையில் குறிப்பாக உணர்வது. அதற்கு எடை வேணும், பொருள் வேணும், ஏவல் வேணும், சுத்த தீட்சை கங்கை செய்ய தெரிய வேணும், இதுகள் சொல்ல குரு வேணும். தீர்க்கமுடன் பல நூல்கள் தனி தெளிவாக சோதித்து பார்த்து அறிந்தவர்களுக்கு சித்திதானே, சித்திதான் பெறுவதற்கு உத்தமர் காப்பு முதல் கடையும் பார்த்தால் உண்மையெல்லாம் தெரிந்தவருக்கு தெரிய வரும் அறிவுள்ளோருக்கு. இது அறிவுள்ளவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. இப்போ வந்து எல்லாருமே அறிவாளி ஆகணும், யான் பெற்ற இன்பத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்று ஐயா வந்து தவத்தில் உறங்கி கொண்டே இருக்கும்போது அவருடைய இதயம் சன்மார்க்க கொடி வெளியிலிருந்து அனைவரும் வாருங்கள் வாருங்கள் என்று ஒவ்வொரு நிமிடமும் அசைவு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஐயா வந்து தவத்தில் இருக்கும்போது கூட, ஐயா வந்து உறக்கத்தில் இருக்கும்போது கூட அந்த சன்மார்க்க கொடி யாரையும் விட்டு கொடுக்காது. வாருங்கள் வாருங்கள் என்று அசைவு கொடுத்து கொண்டே ஒவ்வொரு நொடியும் இருக்கின்றது. ஓங்காரக்குடிலுக்கு அனைவரும் வாருங்கள். ஓங்காரக்குடியில் ஆசான் ஆசி பெறுங்கள், தீட்சை பெறுங்கள். ஓங்காரக்குடியில் சார்பாக வருக வருகவென அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. Thank you.